ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் சாரா. இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறது அந்தமான் பற்றின கைடு, டூரிஸ்ட் பிளான் அண்ட் வந்து பட்ஜெட், அப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் டிப்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அந்தமான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தான், இந்தியாவில் இருக்கிற ஒரு பே ஆஃப் பெங்கால்ன்ற கடலில் இருக்கிற ஒரு பெரிய ஐலாண்ட். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஐலாண்ட் அது. இந்த ஐலாண்டில் 500 ஐலாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் 38 ஐலாண்ட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு கரண்ட்டில் ஓப்பனில் இருக்குது. பட் அது 38 ஐலாண்டில் கூட சிலது மட்டும்தான் டூரிஸ்ட்டுக்கு ஆக்டிவாக இருக்குது. டூரிஸ்ட்க்கு ஆக்டிவாக இருக்கிறது ப்ளஸ் டூரிஸ்ட்டோட ரொம்ப ரம்மியமான ரசிக்கக்கூடிய பிளேசஸ் என்னென்ன, அந்தமானில் 5 டேஸ்லேருந்து 7 டேஸ் வரைக்கும் எப்படிலாம் பிளான் பண்ணலாம் அப்படின்றது இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பிளேசஸ், நிறைய டூர் கைட் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பிளான் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய உங்களுக்கு வந்து ப்ரைஸ் காஸ்ட்டஸ் வந்து கம்மியாகும். சென்னையிலேருந்து அந்தமான் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரே மோடு ஃப்ளைட் தான். அந்தமான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வீக்கெண்டில் பிளான் பண்ணாமல் ஃப்ளைட் டிக்கெட்டுக்காக வந்து நீங்கள் வீக் டேஸில் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து நிறைய காசு கம்மியாகும். அண்ட் வந்து நீங்கள் நிறைய ஆஃபர்ஸில் வந்து நீங்கள் போகலாம். நான் மண்டேலேருந்து தேர்ஸ்டேக்குள்ளே நீங்கள் வந்து இங்கேருந்து கிளம்புறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதாவது மினிமம் வந்து 5 டேஸ் அந்தமான் வந்து சுற்றுறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ரொம்ப அழகான ஹேவ்லாக் ஐலாண்ட் அண்ட் போர்ட் பிளேர் ஐலாண்ட், இந்த 2 ஐலாண்ட் மட்டும் நீங்கள் விசிட் பண்ணணும், சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து 5 டேஸ் கம்பல்சரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு கம்மியான டேஸ் தயவு செஞ்சு பிளான் பண்ணிடாதீங்க. உங்களோட ட்ரிப் வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆயிரும். ஸோ அக்டோபர்லேருந்து மே மந்த் வரைக்கும் அந்தமான் போகிறதுக்கு நம்ம பிளான் பண்ணலாம். ஆனால் அக்டோபர்லேருந்து மே மந்த் வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்குமானா, கண்டிப்பாக கிடையாது. அப்பையும் நிறைய மழை பெய்யும், அப்பையும் நிறைய புயல் இருக்குது, நம்மளோட பிளான்ஸில் நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். சென்னையிலேருந்து அந்தமான் போய் இறங்கிட்டிங்கன்னா போர்ட் பிளேர் ஏர்போர்ட்டில் நீங்கள் இறங்கிடுவீங்க. போர்ட் பிளேர் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் தங்கக்கூடிய இடத்துக்காக நீங்கள் வந்து கேப், ஆட்டோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபெசிலிட்டி எடுத்து போயிடலாம். அங்கேருந்து ஹேவ்லாக் ஐலாண்ட் போகிறது வந்து ஒன்லி டிரான்ஸ்போர்ட் வந்து ஃபெரி மட்டும்தான். ஃபெரி என்ன டைமில் இருக்குன்னா ஒன்லி மார்னிங்கில் மட்டும்தான் இருக்குது. டெய்லி மார்னிங் 5 o'clock, 6:30, அப்புறம் 7:30, இந்த மூணு டைமில் ஏதாவது ஒரு டைம், மூணில் ஏதாவது ஒரு ஃபெரி மட்டும்தான் நீங்கள் ஹேவ்லாக்கு போக முடியும். ஸோ நீங்கள் இங்கேருந்து ஃப்ளைட்டு, இப்போ இன்கேஸ் நீங்கள் மார்னிங் ஒரு 5 o'clock ஃப்ளைட் ஏறிங்கன்னா இங்கேருந்து சென்னையிலேருந்து அதாவது அந்தமான் போகிறதுக்கு ஒரு 2 hours மட்டும்தான் ட்ராவல் டைம். அங்கேருந்து நீங்கள் எப்படியும் போகிறதுக்கு இப்போது 5:30 ஏற நீங்க ஒரு 9 o'clock அந்த மாதிரி தான் நீங்கள் செக்இன் பண்ணி உள்ளே போக முடியும். ஸோ நீங்கள் போய் இறங்குற டே ஒன் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து ஃபெரி எடுத்துகிட்டு நீங்கள் ஹேவ்லாக் போகிறதுக்கு பிளான் பண்ண முடியாது. நீங்கள் கம்பல்சரி போர்ட் பிளேரில் ஸ்டே பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகிற டே 1 வந்து போர்ட் பிளேரில் இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. போர்ட் பிளேரில் என்னென்ன இடம்லாம் வந்து சுற்றி பார்க்க இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு மரைன் மியூசியம் இருக்குது, ஜாகர்ஸ் பார்க் இருக்குது, செல்லுலார் ஜெயில், அப்புறம் வந்து ராஸ் ஐலாண்ட் போர்ட் பிளேர்லேருந்து போகிறதுக்கு. போர்ட் பிளேர்லேருந்து நீங்கள் லோக்கல் பீப்புள் வச்சு நீங்கள் ஒரு கேப் எடுத்துகிட்டு நீங்கள் பேக்கேஜாக போனீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பிளேசஸ் நீங்கள் ஒரு 5-6 பிளேசஸ் கவர் பண்ணலாம். டே 1 என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 மணிக்கு நீங்கள் செக்இன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு கம்பல்சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் கிளம்பணும் அப்படின்னா ராஸ் ஐலாண்ட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம்னா, ராஸ் ஐலாண்ட் வந்து போர்ட் பிளேர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வருது. 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம வந்து போட்டில் தான் போகணும் ஒன்லிவே. ஸோ போட்டுக்கு வந்து கவுண்டர் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. ராஸ் ஐலாண்டில் வந்து மான், அந்த மயில், இந்த மாதிரி அந்த மியூசியம் அங்கே வந்து இருக்குது. கவர்மெண்ட்டே நடத்துகிற அந்த மியூசியம் அம்யூஸ்மெண்ட் அங்கே ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிட்டு அங்கே ராஸ் ஐலாண்ட் பீச் பார்த்துட்டு இந்த ஃபாரினர்ஸ் அந்த பில்டிங் கொஞ்சம் அந்த பழையதோட பில்டிங்லாம் இடிஞ்சிருக்கும், அதெல்லாம் நீங்கள் விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே நீங்கள் ராஸ் ஐலாண்ட் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ராஸ் ஐலாண்ட்க்கு அப்புறம் நீங்கள் லன்ச் சாப்பிட்டுட்டு பஜார் போகலாம் அட்லீஸ்ட், இல்லை என்ன சொன்ன மாதிரி ஜாகர்ஸ் பார்க், மியூசியம், இல்லை காலாபானி ஜெயில். காலாபானி ஜெயில் வந்து 5 o'clockஓட கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் அப்படி விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லன்ச் முடிச்சுட்டு நேராக காலாபானி செல்லுலார் ஜெயில். காலாபானி செல்லுலார் ஜெயில் நம்மளோட ரொம்ப முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். நம்மளோட தியாகிகள், நம்மளோட வீரர்கள் எல்லாத்தையும் வந்து பனிஷ் பண்ணுறதுக்காகவும் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்காகவும் பண்ணியிருந்த ஒரு இடம் தான் அந்த செல்லுலார் ஜெயில். நீங்கள் ஒன்ஸ் அதை விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈவினிங் டின்னர் சாப்பிட்லாம் போர்ட் பிளேரில். நீங்கள் நெக்ஸ்ட் டே ஃபெரி நான் சொன்ன மாதிரி அந்த 3 டைமிங் மார்னிங் நீங்கள் கிளம்பி நீங்கள் வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே போர்ட் பிளேர்லேருந்து ஹேவ்லாக் நீங்கள் கிளம்புறப்போ மோஸ்ட்லி வந்து ஏர்லியாக
ஃபஸ்ட்டு அல்லது செகண்ட் அதில் இருக்கிற ஃபெரியை வந்து நீங்கள் புக் பண்ணுங்கள். மேக்ரூஸ் வந்து லாஸ்ட்டாக, அதாவது மூணாவதாக லாஸ்ட் டைமில் கிளம்பும், ஆனால் வந்து ஸ்பீடாக போகும் அப்படின்னு சொல்லி டைம் போட்டிருப்பாங்க. பட் வந்து நீங்கள் போகும்போது மேக்ரூஸ் ப்ரிஃபர் பண்ணாமல் இருங்க. அது ஏன்றதையும் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஈவினிங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் 5:36 அந்த டைமில் எங்களுக்கு கவர்மெண்ட் ஃபெரி அல்லது வந்து அந்த செகண்ட் க்ரீன் ஓசன் ஒரு ஃபெரி இருக்குது. இதில் நீங்கள் இந்த ரெண்டில் ஒன்று புக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அட்லீஸ்ட் மேக்ஸிமம் நீங்கள் ஹேவ்லாக் போய் ரீச் ஆகிற டைம் வந்து 9 to 9:30 இருக்கும். கவர்மெண்ட் ஃபெரியை பொறுத்த வரைக்கும் ஹேவ்லாக்கு ட்ராவல் டைம் வந்து 3 hours சொல்கிறாங்க, பட் 3.5 hours, அதாவது 3.5 மணி நேரம் ஆகும். மேக்ரோஸில் வந்து உங்களுக்கு வந்து 2 hours தான் சொல்லுவாங்க, பட் எனிவேஸ் அதுவும் 2.5 hours ஆகும். நீங்கள் எந்த ஃபெரி எடுக்கிறதா இருந்தாலும் 1 hour முன்னாடி நீங்கள் வந்து ஃபெரி ஸ்டேஷனுக்கு நீங்கள் வந்துடணும். அதுவும் லைக் ஏர்போர்ட் மாதிரி தான், நீங்கள் செக்இன் பண்ணுறது, அந்த லக்கேஜ் பார்க் பண்ணுறது, முன்னாடி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் அலாட் பண்ணி உங்களுக்கு சீட் கொடுப்பாங்க. கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த விண்டோ சைட் சீட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும், பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபெரி டைம் என்னவோ உங்களோட ஃபெரி டைம்லேருந்து ஒரு 1 hour முன்னாடி பிளான் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போயிருங்க. ஓகே, ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் 1 hour முன்னாடி செக்இன் பண்ணிட்டீங்க, ஓகே ஏறிடுங்க. ஸோ போகும்போது மேக்ரூஸ் ப்ரிஃபர் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் முன்னாடி ஃபஸ்ட்டாக இருக்கிற ஃபெரியாக புக் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ஹேவ்லாக்கில் டைம் வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் முன்னாடியே போய் ஹேவ்லாக்கு ரீச் ஆகிட்டு உங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, செகண்ட் டே நீங்கள் வந்து ஹேவ்லாக் போயிடுறீங்க. ஹேவ்லாக் ஐலாண்ட்றது வந்து ரொம்ப அழகான ஒரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஒயிட் சேண்ட், கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் அண்டு ரொம்ப ஒரு அழகான ஒரு ஐலாண்ட். எப்படி சொல்ல, ஒரு டூரிஸ்டோட ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷன்னா ஹேவ்லாக் ஐலாண்ட். அது மட்டும் கிடையாது, அங்கே ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி ஸ்கூபா அங்கே இருக்குது, அண்ட் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. இது எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா ஹேவ்லாக் ஐலாண்ட். ஹேவ்லாக் ஐலாண்ட் செகண்ட் டே மிஸ் பண்ணாமல் நீங்கள் போயிருங்க. ஹேவ்லாக் ஐலாண்ட் நீங்கள் போய் இறங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன, அதாவது இனிஷியலாக நீங்கள் பண்ண வேண்டிய எல்லா விஷயமே உங்களுக்கான ஃப்ளைட், அக்காமடேஷன், ஃபெரி, இந்த 3 tickets கம்பல்சரி புக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ புக் பண்ணது அப்படின்றதுனால நீங்கள் ஹேவ்லாக் போய் இறங்கினதுக்கப்புறம் நேராக வந்து செக்இன் போயிடுவீங்க. நாங்கள் வந்து எமரால்ட் கெக்கோ ரெசார்ட் செக்இன் பண்ணியிருந்தோம். அந்த ரெசார்ட் வந்து பீச் சைடு, மேப் பார்த்து நீங்கள் எந்த ரெசார்ட் புக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பீச்சோட எண்டில் இருக்கும். உங்கள் ரெசார்ட்லேருந்தே உங்களால் ப்ரைவேட் பீச் என்ஜாய் பண்ண முடியும். பியூட்டிஃபுல் சன்ரைஸ், பியூட்டிஃபுல் சன்செட் எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் ரெசார்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ரசிக்க முடியும். நீங்கள் ஆக்டிவிட்டி போயிட்டீங்கன்னா கூட நீங்கள் ஈவினிங் வந்து இன்கேஸ் நைட் டைம் நீங்கள் ரெசார்ட்டில் இருந்தீங்கன்னா கூட பீச்சோட வியூவில் அந்த பீச்சு காற்றுல சூப்பராக பீஸ்ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். ஹேவ்லாக் ஐலாண்டில் எலிஃபென்ட் பீச், காலபத்தார் பீச், ராதாநகர் பீச், இது 3 முக்கியமான பீச் இருக்குது. இது இல்லாமல் வந்து அந்தந்த ரெசார்ட்டுக்குரிய அக்சஸில் விஜயநகர் பீச், கோவிந்த் நகர் பீச் இதெல்லாம் கூட இருக்குது. ஸோ இது இந்த ரெண்டும் இல்லாமல் நீங்கள் இந்த 3 முக்கியமான பீச் பார்த்தீங்கன்னா, காலபத்தர் பீச் ரொம்ப வந்து ஸ்பெஷலானது என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ். ராதாநகர் பீச் வந்து ஃபேமஸ் ஃபார் சன்செட். ஸோ சன்ரைஸ் சன்செட் இந்த ரெண்டு பீச்சுனா என்ன மாதிரி நம்ம ஹேவ்லாக் ஐலாண்டுக்கு பிளான் பண்ணலாம். ஹேவ்லாக் ஐலாண்டில் நீங்கள் போன அன்றைக்கே வந்து எலிஃபென்ட் பீச் போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ எலிஃபென்ட் பீச்சுக்கு 2 வழி போகலாம். 1 ட்ரெக்கிங், இன்னொன்று வந்து போட். போட்டு வந்து நீங்கள் ஃபெரி ஸ்பாட்லேருந்து போட் எடுத்து போய்க்கலாம். ஒரு ஆளுக்கு வந்து காஸ்ட் 1000 ஆகும். எலிஃபென்ட் பீச் நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக போனதுனால ட்ரெக்கிங் வந்து லாஸ்ட் மினிட்டில் போய் நாங்கள் ஆஃப்டர்நூன் தான் அங்கே போக முடிஞ்சு. ஏன்னா மேஜராக எல்லா ஆக்டிவிட்டீஸையும் வந்து எலிஃபென்ட் பீச்சில் தான் நடக்குது. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ், எல்லா வாட்டர் ஆக்டிவிட்டீஸும், ஸ்னார்க்லிங், பனானா ரைட், சோஃபா ரைட், அப்புறம் வேறு ஜெட்ஸ்கி முக்கியமாக, இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நடக்கும். இது எல்லாத்துக்குரிய காஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் இதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன். இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே நீங்கள் பிளான் பண்ணிட்டு, இன்கேஸ் நீங்கள் ட்ரெக்கிங் போனீங்கன்னா நீங்கள் மார்னிங் செக்இன் பண்ணிட்டு ஒரு 10:00 ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ட்ரெக்கிங் வந்து ரொம்ப அழகான, கண்டிப்பாக எல்லோரும் சி அது வந்து ரொம்ப ரிஸ்க்கான பிளேஸ் கிடையாது. இன்கேஸ் வயசானவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த ட்ரெக்கிங் பண்ணலாம். அவ்வளோ ரிஸ்கியான ட்ரெக்கிங் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபேமிலியே போகிறதா இருந்தால் கூட நீங்கள் ட்ரெக்கிங் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கைடு எடுத்துக்கலாம். பட் கைடு எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ மழை அதிகமாக இருக்கிறப்போ அந்த வில்லேஜ், அந்த கொஞ்சம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கும் கொஞ்சம் தூரம், ஒரு 4 kilometersக்குள்ளே தான் வரும் அந்த ட்ரெக்கிங் வந்து. ரிசர்வ் ஃபாரஸ்ட் தாண்டி ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கும், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் தாண்டி எலிஃபென்ட் பீச் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கைடு இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எங்களோட கைடு வந்து எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணார். கண்டிப்பாக அங்கே வந்து மதியானத்துக்கு மேலே அந்த மாதிரி ஒரு 3:00 அந்த மாதிரி ஆயிரும் நம்ம எலிஃபென்ட் பீச் ரசிச்சுட்டு. அங்கே வந்து ஃப்ரூட் ஸ்டால்ஸ் அண்ட் ரெஃப்ரெஷ் சென்டர் இருக்கும். அங்கே நீங்கள் ஜூஸ், வேறு ஏதாவது இந்த பானிபூரி, மசாலாப்பூரி இந்த மாதிரி கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து நீங்கள் கிளம்பிட்டு நீங்கள் திரும்ப பேக் டு ரெசார்ட் போயிட்டு நீங்கள் லஞ்ச் சாப்பிட்றதுனா ஹேவ்லாக் ஐலாண்டில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். ரெஸ்டாரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹேவ்லாக் ஐலாண்டில் எல்லாமே வந்து ரேட் வந்து காஸ்ட்லி கம்பேரிங் டு போர்ட் பிளேர் ஐலாண்ட். இப்போது இன்கேஸ் நீங்கள் போர்ட் பிளேர் ஐலாண்டில் ஒரு வாட்டர் பாட்டிலோட காஸ்ட் 10 rupees, ஹேவ்லாக் ஐலாண்டில் அது 15 rupees இருக்கும்.
ஸோ இதுதான் அந்த ரேட் காஸ்ட். அப்போ பார்த்துக்கோங்க ஃபுட்டோட ரேட் எப்படி இருக்குன்றது. ஒரு மினிமமாக ஒரு கப்பல் வந்துட்டு அங்கே சாப்பிடணும் அப்படின்னா ரொம்ப மினிமமாக ஓரளவுக்கு செலக்டிவாக சாப்பிட்டா கூட 2000 ஆகும். ஹாவ்லா கைலாந்து பொறுத்த வரைக்கும் 2 to 4000 கூட ஆகும் சம்டைம். ஸோ டிபெண்ட்ஸ். ஹாவ்லா கைலாண்டில் ரொம்ப ஃபேமஸான ஃபுட்லாம் பார்த்திங்கன்னா சீ ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். ப்ரான்ஸ், லாப்ஸ்டர், அப்புறம் ஃபிஷ்ஷு, அது மாதிரி சீ ஃபுட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. அங்கே எந்த ஹோட்டல்லையும் ரெடி பண்ணி லன்ச் ரெடியாக இருக்குது, டின்னர் ரெடியாக இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது, அது எல்லாமே கிடையாது. எல்லாமே உள்ளே இருப்பாங்க. உங்களுக்கு இப்போ தேவை அப்படின்னா நீங்கள் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணும், ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணி உங்கள் ஆர்டர் கம்ப்ளீட் ஆகி ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு நீங்கள் வரலாம். ஸோ ஹாவ்லாக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான். நீங்கள் ஈவினிங்காக நீங்கள் ராதாநகர் பீச் பிளான் பண்ணலாம் சன்செட்டுக்காக. நீங்கள் சன்செட் ராதாநகர் பீச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் காலப்பத்திரி பீச்சும் பிளான் பண்ணிடலாம் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. சன்ரைஸ் பார்க்குறோன்னா அந்தமான பொறுத்த வரைக்கும் ஏர்லியாக சன்ரைஸ் ஏர்லியாக சன்செட் இருக்கும். ஏர்லி சன்ரைஸ்னால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5:30 வந்து அங்கே சன்ரைஸ் பார்த்துடலாம். 5:30 பார்க்கணுன்னா நீங்கள் 5:00 காலப்பத்திரி பீச் போயிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் சூப்பராக சன்ரைஸ் பார்த்துடலாம். அந்த அழகை நீங்கள் ரசிச்சுட்டு அப்படியே நீங்கள் நேராக போயிட்டீங்கன்னா ஸ்கூபாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிஸ்னஸ் நடக்குது ஹாவ்லாக்கில். ஸோ நிறைய பணம் சொல்லுவாங்க டூரிஸ்ட் ஸ்கூபாவா, ஓகே இங்கே வாங்க அங்கே வாங்க, அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவான ஒரு பிளேஸ் தான் ஹாவ்லா கைலாண்ட். உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் போய் மாட்டினீங்கன்னா கம்பல்சரி 3500 வாங்கிடுவாங்க. ஸ்கூபா டைவிங்கில் ரெண்டு வெரைட்டி இருக்குது, ஒன்று வந்து சால்ட் டிரைவிங், இன்னொன்று வந்து போட் டைவிங். போட் டைவிங் வந்து போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் இன்டெப்த்தாக ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து தள்ளி விட்டுட்டு நம்மளை வந்து டைவர்ஸ் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளுக்குரிய அந்த செஷன்ஸ் நடக்கும். அந்த எல்லாமே காட்டுவாங்க, ஃபிஷ், அந்த கோரல்ஸ், சீ பிளான்ஸ் எல்லாமே வந்து காட்டுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் சோல் டைவிங் பண்ணிங்கன்னா அந்த பீச்சோட ஸ்பாட்லேருந்து உங்களை ஒரு 2 கிலோமீட்டர் வந்து நடந்து கூட்டிகிட்டு அப்புறம் உள்ள டைவ் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோர் டைவிங் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேவாக தான் இருந்தது. ஏன்னா போட் டைவிங்க்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ப்ளஸ் நீங்கள் வந்து ஸ்கூபாவில் முக்கியமாக மனசில் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்னு சொன்னால் கிளாரிட்டி, அதாவது உள்ளே தண்ணியில் எடுத்து தருவாங்கள்ல அந்த வீடியோ என்ன கேமராவில் எடுக்கிறாங்க எவ்வளோ கிளாரிட்டி இருக்கும் அதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களே வீடியோஸ் கொடுப்பாங்க, ஃபோட்டோஸ் கொடுப்பாங்க. நம்மளோட ஃபோன் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அளவு கிடையாது, எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் ஃபோனே வச்சுருந்தா கூட உள்ளே அந்த வாட்டரோட ப்ரெஷரில் நம்மளால் எந்த ஒரு இதுவும் கேப்சர் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் கோப்ரோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கவர் பண்ணி நீங்கள் கொண்டுட்டு போய்க்கலாம். ஓகே, ஸோ இது வீடியோ கவரேஜ் எல்லாமே பேக்கேஜ். நம்மளை எந்த டைவர்ஸ் எந்த ஷாப்லேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்களே நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ கப்பலாக போகிறீங்கன்னா 2 பர்சனுக்கு 2 டைவர், உங்க ரெண்டு பேரையும் ஷூட் பண்றதுக்காக வந்து ஒரு போட்டோகிராஃபர், ஸோ 3 பேர் வந்து உள்ள வருவாங்க. அந்த போட்டோகிராஃபர் நம்மளுக்கு தேவையான போட்டோஷூட் தனித்தனியாக சிங்கிள் போட்டோஷூட், அப்புறம் ரெண்டு பேரையும் கப்பல் பண்ணி போட்டோஷூட் வீடியோ ரெண்டுமே எடுத்து கொடுத்துருவாங்க. இத்தனை நிமிஷம் வீடியோ அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ எவ்வளோ நிமிஷம் வீடியோ, எவ்வளோ கிளாரிட்டியில் வருது ஸ்கூபாக்கு, 3வது பாயிண்ட்டு எவ்வளோ தூரம் உள்ளே இன்டெப்த்தாக கூட்டிகிட்டு போகிறாங்க. லைக் சி பாருங்கள், ஒரு டைவர்ஸ் வந்து 2000 கம்மியாக கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைவர்ஸ் வந்து ஒரு 4-5 மீட்டர்ஸில் கூட்டி போயிட்டு இவ்வளோ தான் இந்தது இவ்வளோ இந்த மாதிரி காமிச்சு ஏமாத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸ்கிட்ட போய்ட்டு ஏமாந்துடாதீங்க. ஸோ இது எல்லாமே நடக்கும். கொஞ்சம் நீங்கள் சேஃப்டியாக இந்த எல்லா பாயிண்ட்டையும் மைண்டில் வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக விசாரித்து நெகோஷியேட் பண்ணி பேசி கரெக்டான டைவர்ஸ் மூலமாக நீங்கள் போங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நாங்கள் போயிட்டு வந்து ஐலாண்ட் டைவர்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கூபா வந்து எங்களுக்கு 2000 தான் ஆச்சு, பட் வந்து 2500 வரைக்கும் ஃபேர் ப்ரைஸ் கேட்பாங்க. நாங்கள் வந்து 2000 நெகோஷியேட் பண்ணி இது எல்லாமே பண்ணியிருக்கோம். 45 மினிட்ஸ் எங்களுக்கு செஷன் நடந்தது, உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. எங்களுக்கு வந்து வீடியோ கிளிப்பிங்ஸ் இது எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து 10-15 மினிட்ஸ் வரைக்கும் நாங்கள் கவர் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸ்கூபா முடிச்சதுக்கப்புறம் லஞ்ச் அப்படி என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா அங்கே ரெட் ஸ்னாப்பர்ஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அப்புறம் டால்ஃபின் ரெஸ்டாரண்ட் இருக்குது, வேனோ அண்ட் ஹேவிக், இந்த 4 ரெஸ்டாரண்ட்டும் பெஸ்ட்டு டேஸ்ட் வைஸ். அண்ட் வந்து காஸ்ட் அங்கே எல்லாமே வந்து ஜாஸ்தி தான், பட் இந்த 4 கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி, பட் எனிவேஸ் டேஸ்ட் வந்து ரொம்ப குட்டாக இருக்கும். இதை வந்து நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவேன் லன்ச் அண்ட் டின்னருக்கு. கயாக்கிங் வந்து மார்னிங் போகணுன்னா அதுவும் அர்லியாக போகணும். ஸோ ஸ்கூபா கயாக்கிங் சிங்கிள் டே நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் டே கயாக்கிங் நீங்கள் பண்ண முடியாது. நைட் கயாக்கிங் என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் வந்து கேமரா வீடியோ எடுக்கிறோம், கேமரா யூஸ் பண்ணுறோம். நைட் கயாக்கிங்னா வந்து எங்களுக்கு லைட்டிங் கம்மியாக இருக்குன்ற ஒரே பர்பஸால் நாங்கள் வந்து டே கயாக்கிங் போனோம், அதுவும் ஏர்லி மார்னிங் போனோம். சி இன்கேஸ் நீங்கள் வந்து கயாக்கிங் பிளான் பண்ணிங்கன்னா நைட் கயாக்கிங் போங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். சி அந்த கயாக் போட்டுக்கு அடியில் லைட் வச்சு அந்த கிறிஸ்டல் கிளியர் வாட்டரில் செம ஃபீலாக இருக்கும். நீங்கள் அது கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஸ்கூபா அண்ட் கயாக்கிங் வந்து ஈவினிங்காக நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, நைட் கயாக்கிங் போயிட்டு வந்துடுங்க. ஹாவ்லாக்லேருந்து
போர்ட் பிளேர் கிளம்புறதுக்காக நீங்கள் மேக்ரோஸ் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். மேக்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் வந்து வெளியே அலோவ் பண்ண மாட்டாங்க, உள்ளே தான் இருக்கணும். அண்ட் வந்து நீங்கள் சீட்டட் வந்து விண்டோ சைடு இருந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சீட் அலாட்மெண்ட்டில் வந்து முன்னாடி உள்ள நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து விண்டோ சைடு இருந்து நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அந்த கடலோட அழகெல்லாம் நீங்கள் ரசிச்சுட்டு வரலாம். ஸோ ஓகே, மேக்ரோஸில் ஏறி நீங்கள் வந்து ஃபோர்த் டே போர்ட் பிளேர் வந்துடுங்க ரிட்டர்ன். ஸோ போர்ட் பிளேர் நீங்கள் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபஸ்ட் டே நான் சொன்னேன் அந்த ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது நீங்கள் விட்டுருந்தீங்க, இன்கேஸ் அன்றைக்கி உங்களுக்கு மழை பெஞ்சிருந்தது, வேறு எதனா ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃபோர்த் டே டைமில் நீங்கள் இந்த ஆக்டிவிட்டீஸ் கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபிஃப்த் டே நீங்கள் கிளம்புற மாதிரி இருந்ததுன்னா ஃபோர்த் டே நீங்கள் ஷாப்பிங் அபதீன் மசாலில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து ரூம் கொண்டுட்டு நெக்ஸ்ட் டே ஃபிஃப்த் டே வந்து நீங்கள் வந்து கிளம்பிடலாம். ஸோ அங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்புறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளைட்டும் சேம் மார்னிங் டைம்லேயே முடிஞ்சிடும், ஆஃப்டர்நூன் ஈவினிங் வந்து ஃப்ளைட் இருக்கிறது கம்மி. அப்படியே இருந்தாலும் கூட ரன்னிங் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், லைக் 7 hours 14 hours அந்த மாதிரி போகும். இந்த மாதிரி வந்து த்ரூ ஃப்ளைட்டு ஷார்ட் டைம் ரன்னிங் ஹவர்ஸில் வந்து நீங்கள் வந்து வர முடியாது. ஸோ நீங்கள் எனிவேஸ் நீங்கள் மார்னிங் தான் அங்கேருந்து ஃப்ளைட் கிளம்புற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கிளம்புறப்போ ஃபிஃப்த் டே வந்து நீங்கள் கிளம்பிடணும். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு 1 or 2 days எக்ஸ்டர்ன் பிளான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து நீங்கள் போர்ட் பிளேர்லேருந்து இன்னும் நிறைய அந்த ஜெராவா ஃபாரஸ்ட் அண்ட் டிக்லிப்பூர் அண்ட் இன்னும் நீல ஐலாண்ட் ஒன்று இருக்குது, இந்த ஐலாண்ட்ஸ் இந்த மாதிரியான பிளானும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பட்ஜெட் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பட்ஜெட் வந்து சென்னை டு அந்தமானுக்கு ஃப்ளைட் காஸ்ட் வந்து 3500 ப்ளஸ் டாக்ஸஸ் இருந்தது. ஃப்ளைட்டுக்கு அப்புறம் வந்து அக்காமடேஷனுக்கு பெர் டே நாங்கள் 1200 ஆவரேஜாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் தகுந்த எல்லா ரெசார்ட்டுமே அந்த ரேஞ்ச் தான், 1200 ப்ளஸ் டாக்ஸஸ் அதுக்கு. அதுக்கப்புறம் ஃபெரி, ஃபெரி வந்து க்ரீன் ஓசன் எடுத்திங்கன்னா 1200 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கவர்மெண்ட் ஃபெரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 400 to 600, மேக்ரோஸ் வந்து 1600. ஸோ நான் ஃபெரிக்கு ஆவரேஜ் காஸ்ட்டாக வந்து 1300 ப்ளஸ் டாக்ஸஸ். ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா போர்ட் பிளேயரில் ஃபுட்டுக்கு வந்து ஒன் டேக்கு 2000 ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஹேவ்லாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4000 to 5000 ஆகும். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸ், ஆக்டிவிட்டீஸ் வந்து ஜெட்ஸ்கிக்கு நாங்கள் 200 தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நான் சொன்ன மாதிரி காண்டாக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி மேக்ஸிமம் உங்கள் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்கூபா, ஸ்கூபாவுக்கு நாங்கள் 2000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ஆவரேஜ் காஸ்ட் அது. அண்ட் அடுத்தது வந்து கயாக்கிங், கயாக்கிக்கு வந்து 1500 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஹேவ்லாக்கில் இன்டர்னலாக நம்ம போகிறதுக்காக நாங்கள் வந்து ஸ்கூட்டர் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸ்கூட்டருக்கு பெர் டே ரெண்ட்டு 400 and 100 rupees ஒரு நாளைக்கு பெட்ரோல் காஸ்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ட்ரெக்கிங்காக ஒருத்தருக்கு பெர் ஹெட்டுக்கு என்ட்ரன்ஸ்க்கு வந்து 50 rupees, ட்ரெக்கிங்க்கு கைடுக்கான காஸ்ட் 400 rupees. அதுக்கப்புறம் ஜெயில், மியூசியம் அந்த மாதிரியான கவர்மெண்ட் அந்த விசிட் பண்ணுற டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெலாம் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ 50 rupees காஸ்ட் பெர் ஹெட்டுக்கு. ராஜைலாண்ட்க்கு போட்டில் போகிறதுக்கு அதுக்கான காஸ்ட் 100 rupees ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நான் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அங்கே என்னெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அதுக்குரிய காஸ்ட் என்னென்ன இது எல்லாமே நான் தனித்தனியாக சொல்லிட்டேன். இது பெர் ஹெட்டுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நான் ஷேர் பண்ண எல்லா பட்ஜெட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பட்ஜெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெர் ஹெட்டுக்கு மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு அதாவது ஒருத்தருக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்ற ஒரு காஸ்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நான் வந்து நிறைய டிப்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் போகிறதுக்கு முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி 48 hoursில் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் அதாவது கோவிட் டெஸ்ட் எடுத்து கோவிட் ரிப்போர்ட் கையில் வச்சுக்கோங்க, அது மேண்டேட்ரி. நீங்கள் வந்து அங்கே அந்தமான் போய் ரீச் ஆகிற டைமிங் வந்து ஏர்லி மார்னிங் போய் ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டேவே நீங்கள் வந்து நேராக ஃபெரிஸ் பாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நீங்கள் ஹவ்லாக் ரீச் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு 2 days நீங்கள் ரிலாக்ஸாக ஒரே இடத்துல இருந்து போர்ட் பிளேயரில் நீங்கள் நிறைய ஸ்பாட் கவர் பண்ணி உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஒன், ஹேவ்லாக் போயிட்டீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் பேபி தூக்கிட்டு போனீங்கனாவோ இல்லை நீங்கள் ஃபேமிலியாக போனீங்கன்னாவோ நீங்கள் வந்து நம்ம சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ஹேவ்லாக்கில் ரிசார்ட்டில் எல்லாத்துலேயுமே பிரேக்ஃபாஸ்ட்டில் சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, பிரெட் டோஸ்ட் ஆம்லேட் இந்த பேன் கேக் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக இட்லி தோசை பூரி பொங்கல் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேரளா கேஃப் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் சீ ஃபுட்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது, கண்டிப்பாக சீ ஃபுட்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தேர்டு பாயிண்ட், ஹேவ்லாக் ஐலாண்டில் நீங்கள் ஃபெரியிலேருந்து போனோன்னே கிட்டத்தட்ட ஒரு 200 meters டிஸ்டன்ஸ்லேயே மெயின் ஸ்பாட் அந்த மார்க்கெட் பிளேஸ் இருக்கும். அந்த மார்க்கெட் பிளேஸில் இப்போ உங்களுக்கு தேவையான திங்ஸ் ஏதாவது வாட்டர் பாட்டில், ஃப்ரூட்ஸ், வேறு ஏதாவது உங்களுக்கு திங்ஸ் ஈட்டபிள்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் எது தேவைப்பட்டாலும் நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் கம்மியான ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போய்க்கோங்க உங்கள் ரூம்க்கு. நெக்ஸ்ட் வந்து இளநீர், அந்த மாதிரிலாம் இளநீர் ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் போர்ட் பிளேர் ஹேவ்லாக் எங்கே இருந்தீங்கனாலும் நீங்கள் மறக்காமல் இளநீர் மிஸ் பண்ணாமல் குடிச்சிருங்க. மேக்ஸிமம் வந்து ஹேவ்லாக் ஐலாண்டில் நீங்கள் ரவுண்ட் பேக்கேஜ் போட்டு கேப் யூஸ் பண்ணி போகாதீங்க.
ஸ்கூட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயே வந்து நீங்கள் வந்து 1500 வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிற பட்ஜெட் பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போட்டதுக்கு இருக்கேன், நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் உங்களுக்கு நான் தரேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.